அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்ம வந்து கோபம் அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது நிச்சயமாக இந்த துரோகம் காரணமாக வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும் இல்லையா? பொதுவாக இந்த துரோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு வகையில் ஒரு நபர்கிட்ட வந்து அவங்க என்ன துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல பேர் வந்து புரியாமல் சில விதங்களில் நடந்த சண்டைகளை வந்து துரோகம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது உண்மையிலேயே துரோகமா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா துரோகம்ன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது எங்கே வந்து துரோகம்ன்றது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்கணும். அப்போது அந்த நம்பிக்கை வந்து அவங்க வந்து கீப்அப் பண்ணலை, அந்த நம்பிக்கையை வந்து அவங்க தவற விட்டுட்டாங்க, அதுக்கு எதிர்மறையாக நடந்தாங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல நமக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற பொழுது அவங்களுக்குள்ள வந்து பரஸ்பரம் அந்த உறவுக்குள் ஒரு புனிதம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த உறவை தாண்டி அவர்கள் இருவரும் வேறு ஒரு உறவை தேடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கை. இப்போ இதை மீறி ஒரு சில பேர் வந்து அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணும்பொழுது அது துரோகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே நேரத்தில் ஒரு கணவன் வந்து மனைவி மேலே நம்பிக்கையே இல்லாமல், இல்லை ஒரு மனைவி வந்து கணவன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து தோண்டி துருவி ஒரு மாதிரி இம்சை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த நம்பிக்கை இன்மை அப்படிங்கிற காரணமாக கூட சில விதங்களில் அவங்களோட பிஹேவியர் வந்து மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. ஏன்னா அங்கே நம்பிக்கை என்பது இருந்தால் தானே அது உடைக்கப்படும். இப்போது இந்த விதத்தில் தான் வந்து சில இடத்துல சில புரட்சிக்காரர்களோட கேள்வி கூட சில நேரங்களத்தில் நியாயமாக இருக்கும். அதாவது கள்ளக்காதல்னு ஏன் சொல்கிறீங்க, அதுவும் ஒரு காதல் தானே அப்படின்னு சொல்லி சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதலே இல்லை அப்படிங்கிற பொழுது அப்புறம் அதை வந்து எப்படி வந்து இன்னொருத்தரோட அவங்க காதல் வயப்படும் போது அதை வந்து நீங்கள் கள்ளக்காதல், ஏன்னா காதல் இருந்தால் தானே அது களவாடப்படுவதற்கு, அவங்களுக்குள்ள வந்து காதலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாதிரி சில தர்ம சங்கடமான கேள்விகள் வருகிறது. இப்போ துரோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படையில் நம்பிக்கை சார்ந்தது, நம்பிக்கை உடைப்பட வேண்டும், அப்போ அங்கே நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்போ குழந்தை பெற்றோர் அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் அப்படிங்கிற பொழுது எல்லா குழந்தையும் என்ன நம்பும், என்னுடைய தாய் தந்தை என் மேலே அன்பு வைக்கிறாங்க, எனக்காக இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, என்னை பாதுகாப்பாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் லவ்விங், சப்போர்ட்டிங் அண்ட் தென் ப்ரொடெக்டிங், இந்த மூணு விஷயத்தை தாண்டி அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்யூஸ் அந்த பெற்றோர்கள் மூலமாகவே வருகிறது அப்படிங்கிற பொழுது அது நம்பிக்கை துரோகம். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பேங்கர் அப்படிங்கிறவர் அவரை நம்பி ஒரு பொருட்கள் கொடுக்கப்படும் பொழுது அந்த இடத்துல அதில் வந்து அவர் கையாடல் செய்யும் பொழுது அது ஒரு துரோகம். ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு பணி செய்யும் பொழுது அந்த பணிக்கான நம்பிக்கை நிமித்தம் ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அதை அவருக்கு எதிர்மாறாக செய்யும் பொழுது அது வந்து துரோகம். இப்போ ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை வைக்கிறோம் காப்பாளர். சப்போஸ் அந்த காப்பாளரே வந்து நம்ம வீட்டு தகவல் எல்லாம் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து நம்ம வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு துணையாக போயிருக்காங்கன்னா அது அந்த இடத்துல துரோகம். ஸோ இதை மாதிரி தான் நம்ம துரோகம் அப்படிங்கிற செயலை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எது அப்படியே சொல்லிட்டு போவாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது துரோகமாக இருக்காது, அது வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர இந்த காதல் சண்டைகள் எல்லாம், காதல் தோல்விகள் எல்லாம் இந்த வகையில் வரும். இப்போ வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலிப்பார், அப்புறம் வந்து சூழ்நிலை காரணமாக அந்த பெண் வந்து வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுடும். இது காலாகாலமாக நடக்கிறது, இப்போ நடந்தது நடக்கிறது, இனிமேலும் நடக்கும். இப்போ இந்த மாதிரி சமயத்துலலாம் இதை நம்ம துரோகம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே விசாரித்து தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சில நேரங்களில் வந்து அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் ஒரு உறவு அவங்க காதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து சரி இந்த உறவில் நான் ஏன் இருக்கணும், எப்போ பாரு ஒரு சண்டை வருது, அதனால எதுக்கு அவரும் நிம்மதியாக இருக்கட்டும், நானும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோ ஆணோ விலகி சென்றிருந்தால் அப்போ அது வந்து துரோகம் என்ன சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராப்பர் டெசிஷன். ஏன்னா அந்த ஒரு ரெண்டு பேருக்கும் பொருந்தாத இடத்துல எதுக்கு வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். ஸோ இது மாதிரி முதல்ல அந்த துரோகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதன் காரணமாக வரக்கூடிய கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இப்போ எதனால கோபம், இப்போ வந்து இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறாகவே புரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு மனிதர் இறந்தால்தான் இழப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாதுங்க. இப்போ சில நேரங்களில் தீராத நோய் ஒருத்தருக்கு வரும் பொழுது கூட அவரோட வாழ்பவர்களுக்கு பலவிதமான இழப்புகள் ஏற்படுது, உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு பல இழப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மறதி நோய் வருதுன்னு வச்சுங்க, அல்கைமர்ஸ் டிசீஸ். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாள் வாழ்ந்து ஒரு 20, 25, 30 வருடங்கள் இவரோட வாழ்ந்து கடைசியில் அவர் நான் யாருனே அவருக்கு மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற பொழுது அது ரொம்ப வலிக்கும். அப்போ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது லாஸ், அந்த அந்த மனிதனுடைய ஒரு இதில் பார்ட் ஆஃப் லாஸ். இப்போ அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த தாம்பத்திய உறவு, இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு அடிக்டிவ் அடிக்ஷனுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு அதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் வரலாம். அப்போது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒருத்தரோட அவங்க வந்து உறவில் இருக்கும் பொழுது அது ஒரு இழப்பு தான். ஸோ இந்த மாதிரி இழப்புகளும் வந்து ஒரு விதமான நம்பிக்கை பிளவாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அடிப்படையில் இதையெல்லாம் நம்பி தானே அவங்க அந்த உறவுக்குள்ளே வந்தாங்க, எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நகையெல்லாம் வாங்கி பெற்றோர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு கணவர் வந்து அதை வைத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி இழப்பு ஆயிடுறது அப்படிங்கிற போது அது துரோகம்னு வராது. ஏன்னா அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு, அதில் ஏதோ அவருமே புரியாதனமாக நஷ்டப்பட்டுட்டார். ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு நயவஞ்சமாக போய் தன்னுடைய மனைவிக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பாதுகாப்புக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு நிதியை அவர் வந்து வேறு விதமாக உபயோகப்படுத்தி வேறு நபர்களுக்கு செலவழிக்கிறாரு, இல்லை கொடுத்துறாரு அப்படிங்கிற போது அது நிச்சயமாக துரோகம். ஸோ இது மாதிரி இந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் கூட ஒரு விதமான இழப்புகள் தான். இப்போ இந்த மாதிரி இழப்புகள், இப்போ ஒரு குழந்தையை வந்து நம்ம ஆதரவு காட்டி நர்ச்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறது தார்மீக அடிப்படையான ஒரு பேரண்டிங்கோட ஒரு பணி. இப்போ அதை விடுத்து இப்போ வந்து ஆடு வேலியை பயிரம் மேய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெற்றோர்களே வந்து குழந்தையை வந்து இளக்காரப்படுத்தி அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி இந்த மாதிரிலாம் மனசை நோகடிக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், ஒரு நம்பிக்கை போயிடுது சின்ன வயசுலே. அப்போ அந்த மாதிரி நம்பிக்கை போகும்பொழுது அதனோட தன்மானம் இழக்கிறது, தன்னம்பிக்கை போகுது. இப்போ இதெல்லாம் அதனோட பர்சனாலிட்டியில் ஒரு லாஸ், இதுவும் ஒரு இழப்பு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு துரோகம் அப்படிங்கிறது வந்து இழைக்கப்படும் பொழுது என்னென்ன இழப்புகள் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் தான் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் பிட்ரேயல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் வந்து கருதப்படுது. இது வந்து ஏன்னா இன்னொரு நோக்கம் என்னென்னா, இப்போ ஃபிசிக்கலாக ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறார், அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கையிலேயே இல்லை. அதே மாதிரி ஒரு தீராத நோய் வந்து ஒரு மறதி நோய்க்கு போயிடுறாரு, இல்லை வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனலாக ஆயிடுறாருன்னா அது கூட நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த உளவியல் ரீதியாக இப்படி வந்து துரோகம் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், இப்படி செய்திருக்க வேண்டாமே, இவங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ அங்கே வந்து அந்த சாய்ஸ்னு ஒன்று இருக்கிறதா நம்ம கருதுறோம். அதனால தான் இது பெரிய ஒரு மன வருத்தத்தையும் பெரிய ஒரு கோபத்தையும் தருகிறது. இது வந்து என்ன மாதிரியான வகையில் ஒரு மனிதரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் இந்த மாதிரி வந்து ஒரு துரோகம் நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஏற்படுமானால் அதை அழுத்தி அழுத்தி வைக்கும் பொழுது அது பலவிதமான அப்சஷன், அது அதையே வந்து ஒரு ரெப்பிட்டிவாக வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ்க்காக ஒரு கேள்விகளை கேட்பது, அப்புறம் வந்து அதையே திருப்பி திருப்பி நினைப்பது, அந்த மாதிரியெல்லாம் வந்து பிஹேவியர், அந்த ஆங்கர், அந்த குற்ற உணர்வு இதெல்லாம் வந்து அமுத்தி அமுத்தி தனக்குள்ளேயே அமுத்தி அமுத்தி வச்சு தான் இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கு காரணமாக ஆகிறது. அதனால் பெரும் மனவியாதி அதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற போது மெடிசன் சாப்பிட்டு ஒரு ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரும் பொழுது ஒரு ஆலோசனையில் உட்கார்ந்து அவங்களுடைய மனதை சிறு வயதில் எது பாதித்தது, எந்த நேரத்தில் எது பாதித்தது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆலோசகர் உதவியோட அதை சரியாக அதை அந்த வலியை வந்து அகற்றி விட்டால் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்படுகிறது. இதை நான் வந்து நிறைய பார்க்குறேன். இதற்கான பல தெரப்பிகள் இருக்குது,
அதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்க போகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.